சப்பாணி முத்து, இன்றையில இருந்து உன்னுடைய பேரு சப்பாணி மாடன். நீ சப்பாணி மாடனாக அடே ஆகிற தேடி தேவே. என் அழகு பிள்ளை சப்பாணி ஊத்து, ஆயிரத்தெட்டு தேவதைக்கும் அதிபதியாக நீ மாடனுக்கு மாடனே சப்பாணி முத்து. கடமுறை பிள்ளையே, அம்மா காந்திமதி, என் நினைவு சின்னமாக வெற்றி முரசு கொட்டி என் திரவியத்தை கார்த்து நெல்லைமா நகருக்கு காவல் கொடுத்த காவல் தெய்வம் என் பிள்ளை சப்பாணி மாடனுக்கு. உம்முடைய பிள்ளை எனக்கு வேணும். அவருக்கு எடைக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் தருகிறோம். ஓ வடமலைய பிள்ளை அவர்களே, முதலில் நீங்கள் வந்த வழியாகவே செல்லலாம். நீங்கள் எந்த வழியாக போனாலும் செல்லலாம். வடமலையப்ப பிள்ளையை பார்த்து மாடசாமி நாயக்கர் என்ன சொன்னாலும் அக்கா உங்களுக்காக கேட்பேன். அதனால ஆண்டவனுடைய கிருபையாலே, ஓ மாடசாமி நாயக்கர், ஐயா என் பிள்ளைய தரமாட்டேன். நாடு வேணுமா, நாடு வேணுமா, நகரம் வேணுமா, நகரம் வேணுமா, பொன் வேணுமா, பொன் வேணுமா, இத கொஞ்சம் கூடுங்க ஐயா, பொருள் வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேணும், என்ன வேணும், உமக்கு என்ன வேணும், என்ன வேணும் சொல்லும் சொல்லும். மஞ்சநாயக்கம்பட்டி என் சொத்தை தரட்டுமா, சொத்தை தரட்டுமா, என் சுகத்தை தரட்டுமா, சுகத்தை தரட்டுமா, என் நாட்டை தரட்டுமா, நாட்டை தரட்டுமா, என் நகரத்தை தரட்டுமா, நகரத்தை தரட்டுமா. ஐயா வடமலை பிள்ளையே, வடமலை பிள்ளையே, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று பேருலகிலே பேசினார்கள் பேசினார்கள். மதலை இல்லையே மதலை இல்லையே என்று மாநிலத்தில் பேசினார்கள். பதினாறு வருடமாக மலடராக இருந்த நான் சங்கரங்கோயில் தவமிருந்து பெற்ற மகனை கேட்கலாமா, கண்ணொளி போல் இருந்து இருந்து என் கட்டி மகன் கவலைகளை நீக்குவாரான், நீக்குவாரான், என் செல்ல மகனை நீக்குவார், என் செல்ல மகனை நீக்கி வருகிறான். பிள்ளை களி தீர்த்த பெருமாள் அல்லவா என் மாடசாமி, என் மதர களி தீர்த்த தங்கம் அல்லவா என் சப்பாணி மாடன், சப்பாணி மாடன், அவனை நீங்கள் கேட்கலாமா, கேட்கலாமா பிள்ளை வாழே, என் கட்டி மகனே, என் சப்பாணி மாட சுவாமி, சப்பாணி மாட சுவாமி, என் பிள்ளையை நான் தரமாட்டேன் ஐயா, தரமாட்டேன் ஐயா, ஐயா நாடு தாரே நகரம் தாரே நாயகனே ஐயா, என் நாட்டை தாரே நகரம் தாரே நாயகனே ஐயா, ஐயா
ஐயா திரை நெல்லையப்பர் கோயில்ல திருநெல்வேலியில என் பவர் என்னன்னு உமக்கு தெரியுமா? தெரியுமா? இதெல்லாம் இருக்க, இது நல்லா இருக்க, அடுத்த வீட்டுல வந்து இருந்துகிட்டு அடுத்த உன் பிள்ளைய கேட்டதும் இல்லாமல் பவரை பத்தி பேசுதீரு. பொறுமையா சொன்னா கேட்க மாட்டேங்க. உன் பிள்ளை மாடசாமி நாயக்கருக்கு, உன் மகன் மாடசாமிக்கு 16,000 பொன் சம்பளம் தாரேன். மாசம் 16,000 பொன், 16,000 பொன். உன் பிள்ளைக்கு 500 பொன் வெகுமதி, வெகுமதி சம்பளம் தாரேன். ஆமா, உன் பிள்ளைய விடுதியா? விடுதியா? விடுதியா இல்லையா? மாடசாமி நாயக்கரே, என்ன உன் பிள்ளைய திராசில தூக்கி வைத்து வைத்து இடக்கு இட பொன் கொடுக்கட்டுமா? கொடுக்கட்டுமா? இத்தனை கொடுத்தாடு என் பிள்ளை மாடசாமி என அனுப்ப மாட்டேன். வடமலை பிள்ளை அவர்களே, சொன்னா கேடும் ஐயா. இப்படி இருவேரும் தகராறு செய்து கொண்டிருக்கார்கள். அங்கு இருந்து வருகிறார் சப்பாணி மாடசாமி. ஓட்டம் ஓட்டமா வருகிறார். அப்பா, வந்தவுடனே வந்திருக்கும் பெரியவருக்கு வணக்கம் தெரிவித்தார். வணக்கம் ஐயா. வடமலை பிள்ளை, யார் மாடசாமி நாயக்கரே? இது நீங்க இப்ப கேட்டு வந்திருக்கீங்களே, அந்த பொருள் தான் இவர். நல்ல பையனா இருக்கானே, வந்தவனே பெரியவர்களை ரொம்ப மதிக்க கற்றுக்கிட்டான. என்ன பிரச்சனை அப்பா? ஒண்ணுமில்லை மாடசாமி, உன்னை இந்த பெரியவர் எடக்கு இட பொன் தாரேன் என்று விளக்கி கேட்கிறார். விளக்கா? காசுக்கா? காசுக்கு. பணத்துக்கா? பணத்துக்கு. என்ன நடக்கு? என்ன நடக்குன்னு கேட்டேன். ஐயா, உன்னை அவர்கள் காவலுக்காரனாக கேட்கார்கள். காவலுக்காரனாக கேட்காரு. வடமலையப்ப பிள்ளை சொத்துக்கு, சொத்துக்கு நெல்லையப்பர் கோட்டை களஞ்சியத்துக்கு, களஞ்சியத்துக்கு நீ காவக்காரனாக போக வேண்டுமா? காவக்காரனாக போக என்று அந்த பெரியவர் கேட்கார். பெரியவர்கள் கேட்கார், அப்பா நீங்க என்ன சொன்னீர்கள் அதற்கு? என்ன சொன்னீர்கள்? நான் எப்படி அப்பா உன்னை கொடுக்க முடியும்? கொடுக்க முடியும். நீங்க ஒண்ணு,
எனக்கே நேரம் போக மாட்டேங்குன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயா வடமலை பிள்ளை அவர்களே, நான் உங்களோடு நெல்லையப்பர் கோயிலுக்கு நான் வருகிறேன். அடரா சாவல், ஓ மாடசாமி நாயக்கரே, என்னோட நெல்லையப்பர் கோயிலுக்கு நீ வருகிறாயா? வருகிறாயா? நெல்லையப்பர் கோயிலுக்கு வருகிறாயா என்று வடமலையப்ப பிள்ளை கேட்க, சப்பாணி மாடசாமி என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? என் அப்பன் சப்பாணி முத்து, சப்பாணி முத்து மாயமாக அவர் மனமும் ஏ செய்யடானா ஐயா மாறேன் என்று சொல்லி பாணி மாடன் மனமும் ஏ செய்யடானா சாமி மறந்து சோம்பேறித்தான் ஐயா என்று படமல்லை பிள்ளையிடம் சொன்னார். சப்பாரி மாறன் மாற ஐயா எங்காவல் பார்க்க ஐயா கட்டி மகனோ வாரே கலஞ்சி எங்காவல் பார்க்க நான் கட்டி மகனோ வாரே சாவதை நினைக்காவலே மாறசாமி தைரியம் தெரிவித்தாரு ஐயா என்று சப்பாணி மாடை நோஷம் உங்களோட வார ஐயா என்று சப்பாணி மாடை ஐயா நான் உங்களோடு வருகிறேன். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். நான் வருகிறேன். எங்க அப்பா இருக்கட்டும். இல்லை சப்பாணி முத்து, உங்க அப்பா கிட்ட கேட்கணும். உன் தாய் கிட்ட கேட்கணும். ஐயா நான் மஞ்சநாயக்கம்பட்டியில் மாடசாமி நாயக்கர் மகன். மாடசாமி நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன். நெல்லையப்பர் கோயில் களஞ்சியத்துக்கு காவல்காரனாக நான் வருகிறேன். காவல்காரனாக வருகிறேன். மாடசாமி, மாடசாமி என்னோடு புறப்படலாமா? புறப்படலாமா? இல்லை. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை இருக்கு. ஒரு காவல்காரனுக்கு என்னெல்லாம் தேவையோ தேவையோ அதை நான் சேகரித்துக் கொண்டு வருகிறேன். ஐயா நீங்கள் நெல்லை மாநகரம் செல்லலாம். மாடசாமி, நான் உன்னை நம்பலாமா? நிச்சயமாக. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமை நெல்லையப்பர் கோயிலிலே வந்து நான் நிற்பேன். சபாஷ் மாடசாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கு. வடமலை பிள்ளை, வடமலை பிள்ளை மாடசாமியை
கட்டி முத்தம் கொடுத்தார், கனிவாயை முத்தம் கொடுத்தார். எனக்கு நீ ரொம்ப 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 பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க. நீங்கள் சந்தோஷமாக சென்று வாருங்கள், சந்தோஷமாக என் தாய்க்கு தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். நான் வரும்போது என் தாயை நான் சரிக்கட்டி கொள்கிறேன், நீங்கள் திரும்பி செல்லலாம், திரும்பி செல்லலாம் என்ற மாடசாமி சப்பாணி முத்து மடமட பிள்ளைக்கு வாக்கு கொடுத்து அனுப்பி வைத்தார். வடமலையப்ப பிள்ளையோ தண்டிலையே சுமந்து கொண்டு காவலரும் சேவகர்களும் நெல்லை மாநகர் வந்து சேர்ந்தார்கள். உடனே மாடசாமி நாயக்கரை பார்த்து சப்பாணி முத்து கேட்கிறார், என்ன கேட்கிறார்? அப்பா, எனக்கு 1000 பொன் பணம் வேணும். 1000 பொன் பணம் வேணும். எதுக்குடா? எதுக்குடா? சம்பாத்தியமே உனக்குத்தானே, உனக்குதானே. நான் காவலுக்கு கிளம்பி விட்டேன், காவலுக்கு கிளம்பி விட்டேன். எனக்கு ஒரு வெள்ள குதிரை வேணும், வெள்ள குதிரை வேணும். இரண்டு நாய், இரண்டு நாய், சரியான நாய் எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையிலே காவலுக்கு மெயினானது நாய் தான். ஓடாது, பிஸ்கட்டுக்கு மட்டும்தான் அது ஏமாறும். நல்ல நாயா இருக்கட்டும், அது போகாது இல்ல. அதனால எனக்கு நாய் தேவை, நாய் தேவை. காவற்காரனுக்கு முக்கிய நாய் தான், நாய் தான். எனக்கு 1000 பொன் கொடுங்கப்பா என்று என் சப்பாணி மாடசாமி விலை மதிப்புள்ள பொருள்களை கொடுத்து ஒரு வெள்ள குதிரையை வாங்கி வந்தார். வெள்ளை குதிரையை வாங்கி வீட்டிலே கட்டிவிட்டு நாய் பிடிப்பதற்காக மஞ்சநாயக்கம்பட்டியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மாநகருக்கு வருகிறார். கமுதி வந்து பெரிய ஜமீன் அண்ண, பத்மநாத மன்னன் இல்லையா? அடைஞ்சாலும் பெரிய கமுதி. அந்த கமுதி மாநகர் அரண்மனைக்கு வருகிறார், அரண்மனைக்கு வருகிறார். ஐயா, ஐயா, ராமேஸ்வரத்தில் இருக்க சாமி என்ன சாமி? ராமலிங்க சுவாமி. 100 பேர் உண்ட ராமலிங்க சுவாமிக்கு அடுத்து இன்னொன்று உண்டு அவருக்கு. அந்த கோட்டை ராஜாவுடைய பேர் இல்ல அவருக்கு? என்ன பேர் நீங்க சொல்லுங்களேன். ராமநாத சுவாமி. ராமேஸ்வரத்தில் இருக்கிறது அந்த மன்னன், கமுதி மன்னனுடைய பேரு அவருக்கு. கமுதி மன்னன் கோட்டைக்கு வந்தார், கோட்டைக்கு வந்தார். வணக்கம் வணக்கம் என்ற மன்ன ஆதி மன்னர் வரவழைத்தார்கள், வரவழைத்தார்கள். ஐயா, எனக்கு அழகான ஒரு நாய் வேண்டும், அழகான நாய் வேண்டும். எவ்வளவு பொருளானாலும் பரவாயில்லை என்ற கமுதி மாமன்னன் ஜமீனிலே ஒரு வேட்ட நாயை பிடித்து மாடசாமி கையிலே கொடுத்தார், கையிலே கொடுத்தார். கை காட்டுதான் பின்னாலெல்லாம் பெறக்கூடாது, நல்ல நாயா இருக்கணும். பின்னாலெல்லாம் போச்சுன்னா ஐயா, நான் வளர்த்த நாய் அப்படிலாம் போகாது, போகாது. ரொம்ப ரொம்ப நல்ல நாய், இதை கொண்டு போங்க, கொண்டு போங்க என்று கமுதி மன்னன் கோட்டையிலே, கோட்டையிலே ஒரு நாயை பிடித்து மாடசாமி சப்பாணி மாடசாமி கையில் கொடுத்தார், கையில் கொடுத்தார். நாயின்னா நாயி சரியான வளர்த்தி, சரி, வறண்ட சாவல். அந்த நாயவும் பிடித்து கொண்டு மஞ்சநாயக்கம் பட்டியிலே வந்து இங்க ஐயா சப்பாணி முத்து எங்கு கிளம்புகிறார்? நெல்லை மாநகர் கிளம்புகிறார். ஆமா, இளமாங்குளத்துல படிச்சது என் தம்பி ஆறுமுகத்துக்கு எப்படி தெரியும்? நடந்த குடையில படிச்ச கிருஷ்ணம் பாட்டு என் தம்பி, என் அருமை தம்பி பாத்தத்துக்குரிய ஆறுமுகத்துக்கு எப்படி தெரியும்? தெரியலையே. யாரோ செல்ல ஆன் பண்ணி வச்சிருந்திருக்கீங்க. லட்சுமண சாமின்னா இங்க நடக்கிறது பூரா எனக்கு தெரியுதுங்க. இனிமே வில்ல ஆரம்பிக்கும் போது எல்லாரும் செல்லை ஆப் பண்ணப்படும்.
அப்படி இல்ல, லட்சுமணா கேட்டா நான் லட்சுமணா தான் போட்டு விட்டேன். அதான கேட்டேன், நாயை கையில் பிடித்தார், ஐயா தென்னாடு கிளம்பிட்டார். என் ஜம்பானி மாடனுக்கு ஆயுள் முடிய போகுது. ஐயையோ கடவுளே, என் ஜப்பானி மாடன் விதி முடிய போகுதே. மாடசாமி நாயக்கர் வீட்டில இருந்திருந்தா இந்த கெடி என் ஜப்பானி மாடனுக்கு வந்திருக்குமா? வந்திருக்குமா? மெல்ல கிட்ட வந்து ஆத்தா கிட்ட உட்கார்ந்துகிட்டு ஐஸ் வைக்காரு. அம்மா, இன்னைக்கு என்ன உன் தலை சுட்ட மாதிரி இருக்கு, இன்னும் உடம்பெல்லாம் ஒரு படிய கொதிக்கு. ஐயோ காய்ச்சல் அடிக்காமா உனக்கு? ஏ ஏ ஏ மாடசாமி, சப்பானி முத்து, அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஐஸ் எல்லாம் வைக்காத. அவன் 100 ரூபா வேணா போதேமோ? ஏமோ ஓடியா இருக்கு, தவக்கான் தவக்கான் தவக்கான்னு வச்சுக்கிட்டு வியாட்டு நாளைக்கு போய் இந்த 100 ரூபாய்க்கு படி 32 படியா தாண்டுவான். படியாறது திங்கிறது என் சோறு, தேய்க்கிறது என் எண்ணெய், உடுத்துறது என் துயில், பச்சமும் பாசமும் அப்பா மேல. அம்மா என்ன உனக்கு, என்னடா இடம், என்ன நல்லா தானே இருக்கேன். ஐயோ எங்க அம்மாவுக்கு காய்ச்சடிச்ச மாதிரி இருக்கு. அம்மா நீ போய் சன சொல்ற, ஒண்ணு இல்லடா சப்பானி முத்து, அம்மா நல்லா இருக்கேன். எங்க அம்மா நல்ல அம்மாவா? அம்மா நீ என்ன தவமிருந்து பெற்றது உண்மைதானே? நீ இந்த மாடசாமிய என்ன நினைக்க, ஒரு மா வீரனா நினைக்கண்டா? நினைக்கல, அப்ப நான் பெரிய மா வீரன் ஆகணும்ல. அப்ப எங்க அம்மா என்ன செய்வாளா? என்ன கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து எங்க அம்மா இன்னைக்கு என்னை காவலுக்கு அனுப்ப போறா. சொல்லாதப்பா, அந்த வார்த்தையை அம்மா கிட்ட சொல்லாதடா மகனே. மாடசாமி அம்மா, வடமுட பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், உன் பிள்ளை நான் வாக்கு தப்பலாமா? 16,000 பொன் சம்பளம், ஒரு மாசத்துக்கு 500 பொன் வெகுமதி, எவ்வளவு பணம் சம்பாதிக்க போறேன் என்னம்மா நீ எனக்கு? அம்மா எனக்கு விடை கூட தாயே என்று என் சப்பானி முத்து தாய் மாடத்திடத்திலே சொல்கிறார். நாம் போய் வாரே அம்மா என்று, அம்மா என்று, அம்மா என்று உயிரே போடாது, நான் உனக்கு விடை கொடுக்க மாட்டேன்டா. அம்மா நீ எனக்கு விடை கொடுக்காவிட்டால் என்னுடைய உயிரை உன் கால் மாட்டிலே விடுவேன். என்னை நீ பிணமாக பார்க்கிறாயா? எனக்கு வாக்கு சுத்தம் அம்மா, எனக்கு வாக்கு சுத்தம். நான் தென்னாடு போக எனக்கு விடை குடம்மா, என்னை பெற்றவளை நான் காவலுக்கு போறேம்மா. கட்டி தாய விடை கூடம்மா. அம்மா என்ன பெத்தவளை, எனக்கு வார்த்தீனி விடை கோடம்மா, எனக்கு மணிப்பீரம் போய் கை கூடம்மா. மாடத்தீதாயிட
பாடசாமி ஏறாரு. என்னை பெற்றம்மா நான் காவலுக்கு போறேனம்மா, நான் போறேன் தவமிருந்து பெற்ற மகனே, பெற்ற மகனே, தாய் தகப்பனை விட அதான கேட்டேன். உனக்கு வடமலை அப்ப பிள்ளை பெரிதாகிவிட்டதோ வயசான காலத்திலே யாரடா எனக்கு கொல்லி வயத்து குடம் உடைப்பார்கள், குடை உடைப்பார்கள். அம்மா, என்ன பேசுற நீ? என்ன பேசுற? தொழிலுக்கு போற பிள்ளைய பார்த்து இப்படியா கேக்குறது? நான் காவலுக்கு போறேன் அம்மா, காவலுக்கு போறேன் அம்மா. என் கட்டி மகனே என் உயிரித்தோடு போய்விட்டால் போய்விட்டால் நான் என்ன அமெரிக்காவா போறேன்? அமெரிக்காவா போறேன்? பக்கத்துல திருநெல்வேலி போறேன், திருநெல்வேலி போறேன். வீருட்டுனா வந்து நிக்க போறேன், வந்து நிக்க போறேன். அம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இனிமே நிக்க போறதில்லை, நிக்க போறதில்லை. நல்லபடியா என்ன வழி அனுப்பி வை, நல்லபடியா வழி அனுப்பி வை. போய் வாடா மகனே என்று சொல்லு, சொல்லு. இனிமேல் நம்ம பிள்ளை சொன்னாலும் கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். இனிமே நாம சொல்லியும் புண்ணியமில்லை, புண்ணியமில்லை. சரி, கொஞ்ச நேரம் இருப்பா. ஆமா, உனக்கு சாப்பாடுக்கு அம்மா ஏதாவது செஞ்சு தாரேன், சாப்பாடுக்கு செய்து தாரேன். நீ பசியோடு போக வேண்டாம், பசியோடு போக வேண்டாம். மஞ்சநாயக்கம்பட்டி எங்க இருக்கு? எங்க இருக்கு? நெல்லையப்பர் கோயில் எங்க இருக்கு? நீ ஒருபுறமும் போக வேண்டாப்பா, போக வேண்டாப்பா என்று தாய் மாடத்தி வீட்டுக்குள்ள போய், வீட்டுக்குள்ள போய் அருமை மகன் சப்பானி மாடனுக்கு, சப்பானி மாடனுக்கு அவன் புலியோ வேற வேண்டே பெற்றதாய் என போட்டா, புளியோதரை போட்டால் எள்ளு துவையலை அரைத்தால் ஆகாதும் பாங்களே, அதை விட்டா மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இருக்க சோரி வேற இல்லையே. இந்த புளியோதரை வேற எட்டு நாளைக்கு இருக்கும், வேற சோறு போட்டா உடனே குழஞ்சு போயிருவேன், நொந்து போயிருவேன்னு அருமை மகன் மாடசாமிக்கு தாயும் ஆடத்தி புளியோதரை போட்டு எள்ளு துவையல் அரைச்சி செல்ல மகனுக்கு, இந்த சப்பாரி மாடனுக்கு அவ மூணு நல்ல கட்டி சோரை தாயே முடிச்சு ஓட்டு கட்டி நாளே. வயசு எத்தனை? 23 முடிந்து விட்டது. ஒரு வருஷம் தான் இருக்கு. கட்டி சோரை கட்டினா கட்டி மகனை கூப்பிட்டா, என் கட்டி மகனே சப்பாரி முத்து உனக்கு பசிச்ச இடத்துல எல்லாம் இதை சாப்பிட்டுக்கப்பா, நீ நின்று நின்று சாப்பிட்டுக்கப்பா, நீ பதிதாங்க மாட்ட என் கட்டி மகனே என்று கட்டி சோரை கொடுத்தா அவ கட்டி சோரை கொடுத்து வீட்டு மகனே கட்டி முடிச்சு அழுகி போய் வாடா மகனே என்று ஐயா மகனே என்று
நான் தவ மறந்து பெற்ற மகனே என்ற பாணி மாடசாமி, சென்று வா மகனே, சென்று வா என் கட்டி மகனே, முத்தங் கொடுத்தால் முகத்தோடு முகம் அணைத்தால் என் ஐயா சப்பாணி முத்து, அம்மா காலில் விழுந்து கும்பிட்டார், அதெல்லாம் உள்ள எங்க அண்ணன் உடுக்காரு அம்மால தெய்லி ஒரு தடவை கும்பிடுதாரு எங்க அம்மாவ மாமியால, அவர்தானே சப்பாணி மாடசாமி என்ன அழகுல தாய கும்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்படியா நேரம் கிடைச்ச நேரத்துல மாமியால கும்பிட்டாச்சு. ஓஹோ எப்பா சப்பாணி முத்து, சென்று வா மகனே, சென்று வா மகனே, அம்மா விடை கொடுத்த உடனே என் சப்பாணி மாடசாமி மூணு கெட்டு சோரை எடுத்தார், தோல்ல போட்டார், அப்படியே குதிரையை எட்டி பிடித்தார், குதிரை கணக்கி குதிரை மேல அதான் சொல்வார்கள், சொல்வார்கள் குதிரை இருப்பறியும் கொண்டவள் குணம் அறிவாள், குணம் அறிவாள் சப்பாணி மாடசாமி, சப்பாணி அப்படி கால ஒரு மிதி மிதிச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு அப்படியே குதிரை மேல ஏறினாரு பாருங்க, கடுவாளத்தை பிடிச்சாரு, பிடிச்சாரு கடுவாளத்தை பிடிச்சு கடும் இழுப்புல இழுத்தாராம், எப்படி இருக்கும் இழுத்த இழுவ ஏழு நாள் வலிச்சுதான், என் சப்பாணி மாடசாமி கடுவாளத்தை எட்டி பிடித்தார், கடுவாளத்தை எட்டி பிடித்தார், அந்த கடுவாளத்தை பிடித்த உடனே அந்த குதிரை கணக்கி கணக்கி அந்த பிடி பிடிச்சு இழுக்காரு, இது யானையா நீங்க இப்ப சத்தம் கொடுத்த யானை மிதிச்சிருக்கையும் செய்தீங்களா, அது வெறும் மானம் கட்ட குதிரையா இருந்திருக்கு என்ன செய்ய, இல்ல இவர் ஐயாவை கண்ட உடனே குதிரை தன்னாலேயே குனியுது, சவாரி செய்ய தெளிச்சாம்ல, அப்படியே மாடசாமிய கண்ட உடனே அப்படியே குதிரை குனியுது, வளப்பு குதிரையா விலைக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காரு, இது வேற நீங்க என்ன வளப்பு குதிரையா வேற மாட்டி விடணும்னு நினைக்கீங்களா, மாட்டுங்க மாட்டுங்க என்ன என்ன மாட்டணுமோ மாட்டி விடுங்க, எங்க அவரு கூட போறதுக்கு மாடசாமி குதிரையிலே சவாரி செய்தார், சவாரி செய்தார் கெட்டிச்சோரை தூக்கி தோல்ல போட்டிருக்காரு, இந்த பக்கத்தில் நிக்கே காச்சனாய், அது வீறு 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 நிக்கு, அவருக்கு மேல நாய் நிக்குது, அது என்ன கமுதி அரண்மனையில உள்ளது இல்ல, வேட்டநாய கையில பிடித்தார், வேட்டநாய கையில பிடித்தார், வேட்டைக்குள்ள காவலுக்குள்ள ஆயுதங்களை எல்லாம் எடுத்தார், என்ன ஆயுதம் காவலுக்கு மஞ்ச நாயக்கம் பட்டியலே மாடசாமி நாயக்கர் மகன் செல்ல சப்பாணி முத்து எப்படி வருகிறார், அவர் கட்சி நல்ல வரிந்து ஜோ
அருவா வீச்சருவா மடக்குவாள் மடக்குவாள் சுருட்டுவாள் சுருட்டுவாள் கத்தி கத்தி அருவா அருவா ஈட்டி ஈட்டி சமுதாடுகள் சரியான ஒரு கருத்த கம்புளி கம்புளி கையிலே பூணு கட்டின கம்பு பூணு கட்டின கம்பு அதையும் கையில் பிடித்தார். நாய் குதிரையினுடைய சைடிலே வந்துகிட்டு இருக்கு. ஐயா குதிரை மேலே இருக்கார். ஐயா குதிரை மேலே இருக்கார். குதிரை சைடுல நாய் வேட்டை நாய் வந்துகிட்டு இருக்கு. வேட்டை நாய் வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு புடிச்சிட்டு போயிருக்காம் காவலுக்கு. ஆமா நான் ஒத்தையில படுக்க போய்தானே என் ஜங்கில நிச்சிட்டு ஓடிட்டான். காவலுக்கு நானும் இந்த நாய் பியாயெல்லாம் புடிச்சிட்டு போயிருந்தோம்னா இப்படி வந்திருக்காருல்லையா. அப்ப காவலுக்கு இதெல்லாம் கொண்டு போகலையா? இவ்வளவு இருக்கும்னு தெரியாது. நாய் பியாயெல்லாம் கொண்டு போகணும்னு. சரி ஒரே ஒரு நாய் கிடந்தது. அது பக்கத்துல இன்னொரு நாய் வந்தோடனே அந்த நாய் பின்னால ஓடிட்டு. ஐயோ அப்ப நாய் வளர்ப்பு சரியில்லை. ஐயோ ஓடிட்டு அத்துக்கிட்டு போயிட்டுதோ வரட்டுமே. அப்ப உங்க காவல் சரியில்லை. வருகிறார். இத்தனை ஆயுதங்களை எங்கையில் பிடித்து வேட்டனாய சைடிலே விட்டு என் ஜப்பானி முத்து மஞ்சநாயக்கம் வட்டியிலிருந்து அம்மா நான் சென்று வருகிறேன். சென்று வருகிறேன். போய் வா மகனே. போய் வா மகனே. தாயிடத்திலே விடைகளை பெற்று. விடைகளை பெற்று. என் சப்பாணி முத்து தல வாசல்ல கால் வச்சார். தல வாசலிலே கால் வைத்து. இத்தனை ஆயுதத்தை எடுத்து கால் வைக்காரு. கால் வைக்காரு. உச்சி நிலை. உச்சி நிலை. பொட்டி என்றடித்து பொழு பொழு வென்று ரத்தம் வருகிறது. ரத்தம் வருகிறது. மாடசாமி. நான் தாய் சொல்ல கேட்க மாட்டேக்கியடா. கேட்க மாட்டேக்கியடா. உச்சி நிலை அடிக்க கூடாது. அடிக்க கூடாது. அம்மா. அம்மா. நான் தான் தவறு செய்து விட்டேன். தவறு செய்து விட்டேன். இன்றைக்கு வாசல் நிலையை குனிந்து வர வேண்டும். குனிந்து வர வேண்டும். நான் நிமிர்ந்து வந்து விட்டேன் அம்மா. நிமிர்ந்து வந்து விட்டேன் அம்மா. இன்னைக்கு யாரா இருந்தாலும் தாய் நல்லவளோ கெட்டவளோ சரி தாய் சொல் தட்டியாச்சுன்னா அவன் தரையோட தரையா வாராமனு அர்த்தம். சரி என்ன வந்துட்டு யாரோ இத செஞ்சிருக்காங்க. அம்மான்னு கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அக்கான்னு மட்டும் கூப்பிடுறாங்க பயம்மா. ஏ கடவுளே மத்தியாலம் எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்ப அப்படியே குடல் கிட்டு 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 கிட்டுன்னு பதறி நிக்க மாடசாமி சப்பாணி மாடனை பார்த்து கிட்ட கிட்டு ஆட்டம் கொடுக்கு டம்ம டம்ம டம்மனு ஈரக்கோல அடிக்கி பெத்த தாய்க்கு என்ன ரத்தம் வந்துட்டலா. ஐயா கொஞ்சம் நில்லு, நான் ஈர துணி எடுத்துட்டு வரேன். அம்மா என்னமா நீ கோலத்தனமா இருக்க, நீ விடுமா என்ன? மஞ்சநாயக்கர் வட்டி அவட்டு ரத்தத்தோடு ரத்தத்தோடு தாய் சொல்ல தட்டி வாராரு தட்டி வாராரு என் சப்பாணி முத்து மாடசாமி. மாடசாமி அவர் வீட்டை விட்டு வெள்ள குதிரையிலே வருகிறார். வெள்ள குதிரையிலே அவர் வெள்ள நல்ல குதிரையிலே
வாழங்காத பெண்ணோர்
செப்பாடி முத்து மாடசாமி வந்து சேர்ந்தார். மாடசாமி வந்து சேர்ந்தார். நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்தார். நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்தார். ஆண்டவன் நெல்லையப்பரை அடிபணிந்தார். நெல்லையப்பரை அடிபணிந்தார். வெள்ள குதிரையை விட்டு இறங்கினார். வெள்ள குதிரையை விட்டு இறங்கினார். வேட்டநாயை பிடித்தார். வேட்டநாயை பிடித்தார். அதை ஒரு இடத்திலே நிப்பாட்டி விட்டு விறவென்று வடமலையப்ப பிள்ளையை தேடி வருகிறார். தேடி வருகிறார். வடமலையப்ப பிள்ளை இருக்கும் இடத்துக்கு வந்தார் சப்பாணி முத்து. சப்பாணி முத்து ஐயா வணக்கம் ஐயா என்றார். ஐயா வணக்கம் ஐயா. வா மகனே வா. சரி உன்னை என் மகனாகத்தான் நான் ஏற்கிறேன். ஏற்கிறேன். சொன்ன மாதிரி வந்துட்டியா. எனக்கு நீ மதிப்பு கொடுத்தாய். மதிப்பு கொடுத்தாய். என்னை பெற்ற தகப்பன் போல் நீ ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்டாய். சப்பாணி மாடசாமி. சப்பாணி மாடசாமி உனக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள் ஐயா. ஐயா நான் எங்கு காவல் பார்க்க வேண்டும். எங்கு காவல் பார்க்க வேண்டும். நான் காவல் பார்க்கும் இடத்தை காட்டுங்கள். காட்டுங்கள். எந்த இடம் என் காவல். எந்த இடம். நான் எங்கு போய் பார்க்க வேண்டும். எங்கு போய் பார்க்க வேண்டும். மகனே. மகனே நீ இன்றுதான் வந்திருக்கிறாய். வந்திருக்கிறாய். கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துக்கோ. லிஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துடலாமான்னு பாக்கேன். யா சுத்தி பார்க்கதா இருந்தா பாருப்பா. நாளையில இருந்து உன் வேலைய ஆரம்பிங்க. இல்ல இல்ல இன்றைக்கெல்லாம் முடியாது. நீ ஓய்வெடுத்துக்கொள். சரி. ஏ சப்பாணி முத்து. சப்பாணி முத்து. ஏ மந்திரி. மந்திரி நம்ம மாடசாமி இருக்கிற அறையை காட்டு. அறையை காட்டு. அவனுக்கென்று ஒரு அறை. அவனுக்கென்று அவருக்கு தங்குவதற்கு தனி இடம். தனி இடம். காவல்காரன் இல்லையா. சில நேரத்துல பகல் காவல் வரும். சரி. சில நேரத்துல நைட்டு காவல் வரும். நைட்டு காவல் வரும். ஒரு வாரம் அப்படி இருக்கும். ஒரு வாரம் இப்படி இருக்கும். வாட்ச்மேன் மாதிரி தானே. ஆமா. அநேகமா பகல்ல காவல் புரிய வேண்டியது வராது நெல்லையப்பர் கோயில்ல. சரி நல்லது. அங்க பூரா நாய்கள் நிறைய நிக்கி. என்ன நாய்? இந்த லட்டு கிட்டு காலையில கொண்டாந்து இந்த பணக்காரங்க கொண்டு போடுறாங்க. ஆ கோயில் வாசல் முன்னால. ஆ அதனால நான் வந்திருக்க நான் வச்சிருக்கேன் நல்ல நாய் வச்சிருக்கேன். இது கூட எல்லா நாயும் வந்துருக்கூடாது. கொஞ்சம் பாதுகாத்து நல்ல ரூம்பா தாங்க ஐயா. ஏ சப்பாணி முத்து. சப்பாணி முத்து இதோ இருக்கிறது நீ குடியிருக்கும் அறை. அறை போதும் ஐயா. போதும் ஐயா. உன்னுடைய டிரெஸ்ஸுகள். சரி. உன் ஆயுதங்கள். ஆயுதங்கள் அத்தனை இங்கு வைத்துக் கொள்ளலாம். வைத்துக் கொள்ளலாம். நீ காவல் பார்க்கும் களஞ்சியத்தை நான் காட்டுகிறேன் வா. காட்டுகிறேன் வா. வடமலை பிள்ளை அவர்கள். வடமலை பிள்ளை அவர்கள் நெல்லையப்பர் சொத்துக்கள் அத்தனை இருக்கும் கருவேலம் பெட்டகத்தை. கருவேலம் பெட்டகத்தை ஐயா சப்பாணி முத்து மாடசாமியை கூட்டிக் கொண்டு காட்டினார். கூட்டிக் கொண்டு காட்டினார். நான் இவா இருக்க வீட்டெல்லாம் காட்டலியா அவர்கிட்ட. யா இவெல்லாம் அவரு அவர் இடத்துல தானே இருக்கா. இவா இருக்கிறது அவர் இடமா. ஆமா நெல்லையப்பர் இடம் தானே. ஓ கோயில் சொத்து தான் தின்னு இருக்காளா. கொஞ்சமா திஞ்சா. ஆயிரம் கோட்டை விதப்பாடு இல்ல. ஆமா அதுல இவா ரெண்டு கோட்டை தின்னுகிட்டு இருக்கா. அப்படியா ஐயா நெல்லையப்பர் சொத்து. நெல்லையப்பர் எங்க பார்த்தாலும் கோயில சொத்தை தானே தின்னு இருக்கிய. யார் தான் திங்கல. பெருமாள் கோயில் சொத்து ஒண்ணு. பெருமாள் கோயில் சொத்தா இருக்கணும் இல்லன்னா சிவன் கோயில் சொத்தா இருக்கணும். முருகன் சொத்து. ஆ குறுக்கு தர முருகன் சொத்து. ஆ முருகன் சொத்து வேற. அப்படியா உங்களுக்கு குறுக்கு தர காவலா முருகன் கோயில். நீங்க காவல் பார்த்துட்டாலும் ஏ அப்ப வார பக்தர்கள் பிரண்டி அடிச்சு ஓடிட மாட்டான். அப்படிதான் அடி. ஏ ஆனால் மாடசாமி. மாடசாமி இதுதான் அந்த களஞ்சிய பற்றை. இந்த களஞ்சிய பற்றை தேனை கட்டும் காவலமாக பார்க்க வேண்டும். காவலமாக பார்க்க வேண்டும். ஐயா ஐயா இவ்வளவு பெரிய களஞ்சியமா. இவ்வளவு பெரிய களஞ்சியமா. பின்ன நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி சில்லா. திருநெல்வேலி சில்லா நெல்லையப்பர் சொத்து. நெல்லையப்பர் சொத்து. அப்பா அப்பா இந்த களஞ்சியத்தை விட்டு நீ எங்கும் போக கூடாது. எங்கும் போக கூடாது. பார்த்தா தெரியும் பெரிச்சா செரிச்சான்னு. ஆ ஆமா களஞ்சியம். என்னது களஞ்சியம். நான் என்னத கண்டேன். களஞ்சியத்தை அவனுக்கு தெரியாது இல்ல. புதுசா எல்லாம் பாக்க வந்திருக்கான். ஆமா நாங்க அதை காட்டுறதுக்கு எங்களை மாதிரி ஆளை கூட்டிட்டு போறோம். நாங்க கோயில சுத்தி பார்த்தா இல்ல. சரி களஞ்சியம் எல்லாம் பாருங்க. நம்ம சாமிய கூட வச்சுக்கோங்களேன். ஆமா அது ஆகாது. அவன் அழிய மிதிச்சிருவோம்னா.
தட்டி விழுந்து கலஞ்சத்தை பார்க்க வரையானுக்காக ஓ சப்பாணி முத்து, சப்பாணி முத்து, இதுதான் உன்னுடைய காவலியிடம், காவலியிடம் அந்த திரவியத்தை காட்ட போது நினைக்கிறார் என் சப்பாணி மாடல். இது எவ்வளவு பெரிய காவல், எவ்வளவு பெரிய காவல், கட்டும் காவலமாக கார்க்க வேண்டுமே, கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டுமே என்று என் சப்பாணி முத்து அவர் சுத்தி சுத்தி பார்ப்பாரா, களஞ்சி என்ன பார்ப்பாரா, சுத்தி பார்ப்பாரா, அந்த திரவியோ இருக்கும் இடத்தே என் சப்பாணி மாட சப்பாணி முத்து மாடசாமி காத்து வருகிறார், மாடசாமி காத்து வருகிறார், கண்ணும் கருத்துமாக, கண்ணும் கருத்துமாக, நாலு கோட்டை வாசல், நாலு கோட்டை வாசல், நெல்லையப்பர் கோயில், நெல்லையப்பர் கோயில், அவர்தான் என்ன, ஆமா, வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேல வாசல், மேல வாசல், கீழ வாசல், கீழ வாசல், ஆனா மெயின் கீழ வாசல் தான், கீழ வாசல் தான் மெயின். ஐயா கிழக்க பார்த்து இருக்கார் இல்லையா, நரசிம்ம பெருமாளுக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க, சரி, இந்த பெருமாளும் அம்மாளும் ஏன் தனித்தனியா இருக்காங்க, என்னது, எந்த சிவன் கோயில பாருங்க, சரி, இப்போ கைத்தார் அகிலாண்டம்மன் கோயில் இருக்கு, அங்க பாத்தீங்களா, சரி, ஐயா கோதண்டராம லிங்க ஈஸ்வரர் கிழக்க பார்த்து இருக்காரு, அம்மா அகிலாண்ட ஈஸ்வரி தெக்க பார்த்து இருக்கா, தெக்க பார்த்து இருக்கா, இப்ப நெல்லையப்பர் கோயில்ல பாத்தீங்களா, ஆமா, ஐயா வேற அம்மா வேற இருக்காங்க, ஆமா, சங்கரன் கோயில்ல பாத்தீங்களா, சரி, அங்க சங்கரனார் வேற, ஆவடக்கோமதி வேற, வேற மதுரையில பாத்தீங்களா, சரி, சொக்கர் வேற, மீனாட்சி வேற, மீனாட்சி வேற, கங்கை கொண்டான்ல பாத்தீங்களா, கைலாசநாதர் வேற, ஆனந்தவல்லி வேற, வேற, ஏன் இந்த சிவன் கோயில்ல மட்டும் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, சிவ சக்தி இல்லையா, அந்த பெருமாள் கோயில்ல பாருங்க, எப்பவும் பார்த்தாலும் சாமி ரெண்டு பேரோடய இருக்காரு, பெருமாள் மட்டும், சரி, வலதுபுறத்துல ஒருத்தி, இடதுபுறத்துல ஒருத்தி, சுத்தி பார்த்தார் ஐயா காலையில் ஒரு தடவம் சுத்துவது வழக்கம், வழக்கம்,
மாலையில் ஒரு தடவை சுத்துவார் என் சப்பாணி முத்து. சப்பாணி முத்து ராத்திரி 12 மணிக்கு மட்டும் விடிய 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 சுத்துவார், தூங்க மாட்டாரு. தூங்க மாட்டாரு. சில பேருக்கு 2 மணிக்கு மேல கண்ண வீத, மேல அந்த கண்ணை என்ன செய்யணும்? சில பேருக்கு அழியவே மாட்டேங்கு, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டுலாம் கிடக்குவ. பக்கத்துல இருக்க ஆளு தூங்கட்டும்னு காவல் இப்படி பார்த்தா, ராத்திரி 10 மணிக்கு ஐயா சப்பாணி மாடன் கிளம்பிடுவார். அருவா கம்பு கருத்த கம்பளிய மூடி நெல்லையப்பர் கோயில நேர ஒரு சுத்து. கரெக்டா 1 மணிக்கு நேர ஐயா வடக்க பார்த்து வருவாரு. வடக்க எங்க? நயனாங்குளத்து கரைக்கு. நயனார்குளம் கரை தெரியுமாடி? தெரியும். எங்கன இருக்கு? டவுனுக்கு போற வழியில தான் இருக்கு. அதான எனக்கே தெரியாது. டவுனுக்கு போற வழியில கேட்டியா? டவுனுக்கு போறேன்னா டவுன்ல தான் நயனார்குளம் இருக்குன்னு தெரியாமையா இருக்காங்க எல்லாரும். அது எங்கன இருக்குன்னு கேக்க. வடக்க வரைக்கும் ஐயா வருவாரு. நயினார்குளத்தை கரையில கிழக்க பார்த்து 1 மணி நேரம் நிப்பாரு. என்ன திருடர்கள் நடமாடக்கூடிய இடம் அதான். மத்த சம்பவங்கள் நடக்கிற குளம் அதுதான். அதுதான் இல்ல இல்லையா? அந்த இடத்துல ஐயா முக்கியமா உட்காருவாரு. ஏன் தெரியுமா? நயினார் குளம் அந்த நேரமும் தண்ணி பெருக்கெடுத்து நிக்கும். தென்றல் காத்து மாதிரி அந்த தண்ணி குளிமை கிடைக்கும். அதனால 1 மணி நேரம் ஐயா நயினார்குளத்தை கரையில உட்கார்ந்திருப்பார். கொந்த குளிர்ந்த காற்று ஐயா சப்பாணி மாடசாமி வாங்குவார். அது மோசமான இடம் இல்ல. ஆனா மெயின் பசார் மார்க்கெட்டு அதான் ஐயா அந்த இடத்துல மட்டும். ஆதி காலத்துல நான் இப்ப சொல்லல, வடமலையப்ப பிள்ளை வாழ்ந்த